हाई फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनकी नम्बर वीडियो ना पाक पोरना और रेनी डेस लोन पहिने और 4 to 5 डेस ना वंदे वीडियो कुंज कुंज मार डटते लमे वन्ना अटैच पनी द ब्लॉग मारी ना वंदे पोटर के इंद वीडियो उंगल गलर में कंटिन्यू पुड़िचर को नमलोरे किचन इब्दिदा इरके पौधी की इन मार्लर किचन लाई इधमें पनल है द ओपन किचन है पुदसा पाकरों के ना सोल रहा है ओपन किचन है ना अमेज़न शॉपिंग आल वंदे अंदर आइलैंड लव वंदे हैंगिंग लैंप पत्ती सोली रुपए आधा दा पोट वेचर की ना लाइट पोड ला इधर ना बुझे शेल्प इधर को इन्ना वंदे पत्ती ना यंदे इंटीरियर में पन ला ना बीरो फ्लाई यंदे में इंटीरियर पन्ना मदा इरके ना बुझे शेल्प मटा उन्ना 2-3 मंथ ला पोट रहा पोन बुझे टूर पोर रहा उंगल के नेक्स्ट वंदे पत्ती ना गोकलोड रूम दा रोम्ब क्लेंसिया अर्नदे ना लास्ट टाइम उंगल को ओम टू एम्प्टी ओम टून पोट रुपए அப்போ எதுவுமே வந்து அரேஞ்ச் பண்ணாமல் இருந்து இப்போ ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெட்மில்லாம் அப்படியே வழியிலே தான் இருந்தது. அப்புறம் இந்த ஃபேன் எல்லாமே பழைய வீட்டில் இருந்தது. இது எல்லாமே வந்து மாட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே கொஞ்சம் ரேஷன் அரிசிலாம் அடியில் இருக்குது, அதனால தான் அந்த பையெல்லாம் தெரியுது. மற்ற திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு காலி பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த அட்டை பாக்ஸ் தான் பண்ணிட்டு வந்தோம். அதுலேயே திரும்ப நான் அரேஞ்ச் பண்ணி தேவையான பொருட்களையும் எடுத்து வச்சுட்டு தேவையில்லாத எல்லாமே எடுத்து மேலே வச்சுட்டோம். நாங்கள் ஷெல்ஃபில் நம்ம ஃப்ரிட்ஜு வந்து ஆல்ரெடி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜ் தான் வாங்கினோம். ஸோ அந்த ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா கண்டென்சர் ஏதோ போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நான் காட்டிட்டு ஃப்ரிட்ஜ் தான், அதை வந்து 500 தான் எடுப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சரி இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை கிராசரி வச்சு என் பையன் வந்து வாங்கிட்டு வரும்போதும் ஓனாக எடுத்து வர வச்சுட்டேன். சரி இதுவும் கொஞ்சம் நமக்கு நீட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். இது வந்து ஊர்லேருந்து தீபாவளிக்கு வந்து அம்மா வீட்டிலேருந்து முறுக்கு ஓட்டோட அதர்சம் எல்லாமே கூட்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. பட் என்னால் வீடியோ எடுக்க முடியல, நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே செஞ்சிட்டாங்க. அவங்க என் அண்ணா பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருந்தேன். ஸோ அப்போவே என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அண்ணா வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அதர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி முடிஞ்சது பார்த்திங்களா, அன்றைக்கி வந்து முருகர் கோயிலுக்கு போகிறதுக்காக நான் பூலாம் கட்டிட்டு அந்த எல்லோ கலர் செம்பருத்தி வந்து வீட்டில் பூத்துது. கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ என்ட்ரன்ஸ் ஆகிறது மட்டும் எடுத்திருப்பேன். இது வந்து குன்றத்தூர் முருகன் கோயில். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து க்ரௌடு ரொம்ப இல்லை. நாங்கள் மார்னிங்கே போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம மழைனால வந்து பார்த்திங்கன்னா அனகாபுத்தூர் ஏரியிலேருந்து தண்ணி வெளியே வருது. அதாவது செம்பரம்பாக்கலேருந்து திறந்து விட்டாங்க. இது அனகாபுத்தூர் வழியாக வந்து அந்த ஏரி வழியாக தான் வந்துட்டு இருக்குது. சரி நிறைய தண்ணி வந்து நான் வீடியோ எடுத்தேன். இது கொஞ்சம் கம்மி தான், இன்னும் நான் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஓப்பன் பண்ணி விட்டாங்களே, அந்த தண்ணி எல்லாமே சேர்த்து நிறைய தான் வந்திருக்கும். இப்போ நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வெளியே அதாவது போடும்போது பார்த்திங்கன்னா மழையிலாமே நின்றுட்டு தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் வந்து அமேசானில் வந்து பவுல் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். அதுவும் வந்துடுச்சு. இன்றைக்கி கொடுத்த மறுநாளே வந்துடுச்சு. எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் வரும் டெலிவரி ஆகுன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் வந்து வந்துடுச்சு பாருங்கள். ஃபெமோரா பிராண்டு தான், ஆனால் சூப்பராக நல்லா இருந்தது. எந்த டேமேஜுமே இல்லாமல் சூப்பராக பேக்கிங்லாம் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. நான் இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் வவுச்சர் வச்சு தான் வாங்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டு ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜைக்கு அதுக்கப்புறம் வந்து தீபாவளிக்கு வந்து ஸ்வீட்டுக்கு பதிலாக வவுச்சர் மாதிரி கொடுத்துட்டாங்க. நான் லாஸ்ட் இயர் கூட ஒரு ட்ரிம்மர் வாங்கி போட்டிருந்தேன், எம்ஐ ட்ரிம்மர். அது கூட நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அதுக்கு மறுநாள் வந்து நல்ல மழை சரி பூரி செஞ்சுட்டு சோலை மசாலா செஞ்சுருந்தேன். அது வந்து நான் சோலை மசாலா வந்து தனியாக வீடியோ போடுறேன். நம்ம சேனலில் வந்து மினி பூரின்னு வித் உருளைக்கிழங்கு போட்டுட்டு மசாலா சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணுங்கள், தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் எண்டு கார்டில் அப்படிலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நல்லா ஃப்ளஃபி அப்படி பூரி செய்யணும்னு சொல்லிவிட்டு அதில் டிப்ஸோடு சொல்லியிருப்பேன் நான். நல்லா இந்த மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட பூரியும் அந்த சோலை மசாலாவும் சூப்பராக அட்டகாசமாக சூப்பராக இருந்தது. நாங்கள் சூடாக செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெளியெல்லாம் போய் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புயல் வந்து கரையை கடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. செம்ம காற்று மழை, நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். அதுவும் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வரும் பாருங்கள். புடும்போதே இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வருதுன்னு. குழந்தைங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும்
நல்லா ஹைஜினிக்காகவும் வந்து வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கடையில் வாங்கி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பூரியை வந்து ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் மாவு பேசினாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பூரியை வீட்டிலே வந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் புதினா துவையல் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி பீன்ஸ்லாம் போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் வந்து பாகக்காய் பொரியல், இது மூணு தான் நம்ம லஞ்சுக்கு வந்து செஞ்சிட்ருக்கேன். நான் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பூரி செய்யும்போது நான் வந்து பெருக்க அந்த புதினா துவையல் பண்ணிட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மட்டும் காலையில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வெளியில் போய் பார்க்கலாம் மழைலாம் பெஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லக்கி வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய மழை இந்த வாட்டி பார்த்திங்கன்னா. நமக்கு லாஸ்ட்டாக 2015 வந்து மழை அதிகமாக வந்தது. நாங்கள் இருந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வந்து கழுத்த அளவுக்கு வந்துடுச்சு ராமாபுரத்தில். இது வந்து வெளியில் அந்த ஸ்ட்ரீட் டாகு, அதுக்கு வந்து லக்கியோட பெல்ட்டு ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தோம், அதுக்கு ஒன்று போட்டிருக்கோம். இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து போகும், எல்லார் வீட்லேயும் போயிட்டு நல்லா விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு வரும். கோகுலுக்கு அதுக்கப்புறம் கோகுலு கூட விளையாடுற ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் இந்த டாக் வந்து ஃப்ரெண்டு. அவங்க கூப்பிட்டாலே மணி மணின்னு கூப்பிட்டாலே எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும். டெய்லியும் வந்து பிஸ்கெட்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகும். மழைலாம் பெஞ்சு எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து தண்ணியெலாம் ரொம்ப தேங்கலை. லாஸ்ட் பேக் சைடில் மட்டும் கொஞ்சம் தண்ணி வந்து ஓரளவு கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் தேங்கி இருந்தது. நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், மேலே போயிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ தூரம் எகிரி கேட்குது, பிஸ்கெட் கேட்குது. ஓப்பன் பண்ணி வச்சு டோர் ஓப்பன் பண்ணியிருந்தாலே வீடு உள்ளே வரைக்கும் ஓடி வந்துடுவான். அதுக்கப்புறம் இந்த கார் கடையிலும் நிறைய குட்டி நாய்ங்களாம் இருந்தது. மழைக்கு எல்லாமே அந்த கார் அடியில் தான் பார்த்துட்டு இருந்துங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய டாக் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அவரக்காய் கொடி பாருங்கள், இவ்வளோ பெருசாக மாடி வரைக்கும் போயிடுச்சு. இது நான் வந்து நெட்டெலாம் கட்டி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவரக்காய் விதைலாம் போட்டிருந்தேன். அது கொடியை அவரண்டதெல்லாம் மேலே வரைக்கும் ஏற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் செடி, இது வந்து மாடு வந்து மேய்ஞ்சிடுச்சு, ஸோ அதனால் அறுத்துட்டு திரும்ப கட்டி வச்சுருக்காங்க, துளுத்து வந்துடும். மாடு எவ்வளோ பச்சையாக இருக்குது, பட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மாடுங்க இருக்குது. நைட் டைமில் வந்து இது எல்லாமே கடித்து போட்டுருக்கு. நீ பாருங்கள் நல்லா பாசமாக சூப்பராக வந்து விளையாடுது. பிஸ்கெட்டுக்காக எகிரி எகிரி கேட்டிருக்காங்க. மணிக்கு பிஸ்கெட் போடுறத பார்த்து இன்னொரு ஸ்ட்ரீட் டாக் வந்து பிஸ்கெட் வந்து போடுறாங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கு. இப்போ கோகுல் மேலே ஏறி நின்றுட்டுருக்கு. நல்லா க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்ச நேரம் வந்து டாக்குலாம் விளையாடிட்டு அதுக்கு பிஸ்கெட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மாடியில் போனேன். பாருங்கள் எவ்வளோ வந்து இருட்டிகிட்டு இருக்குது. நான் மாடியில் போயிட்டு காட்டுறேன். காலையில் அப்படியே லைட்டாக வந்து மழைலாம் விட்டு இருந்ததுன்னு பார்த்தாக்கா அன்றைக்கி ஒரு 10 மணிக்கெலாம் வந்து புயல் கரையை கிடக்குது அன்றைக்கி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காற்றுலாம் நல்லா பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாமே புதுசாக வந்த வீடுங்க. இன்னும் 2-3 டாகும் இருக்குது பாருங்கள். அந்த சைட்லேருந்து ஒரு 2 டாக் வந்துருக்கு. இது எல்லாமே நாங்கள் வந்ததுக்கப்புறம் குட்டி போட்டது தான். ஆனால் கடகடன் சீக்கிரமாக வளர்ந்துட்டாங்க எல்லாருமே. பழைய நாயெலாம் வந்து இங்கே இருந்தது அந்த டாக்லாம், அதெல்லாமே இங்கே இல்லை. புதுசாக குட்டி போட்ட அதெல்லாமே எல்லாமே இங்கே இருக்கிறதுனால அந்த டாக்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. இது எல்லாமே புதுசாக வந்தவங்க தான். மணியோட அம்மாவும் பார்த்திங்கன்னா இறந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கோகுலோட ஃப்ரெண்ட்ஸுகளாக சேர்த்து அடிக்கடி அதுக்கு பிஸ்கெட்டு பால் எல்லாம் கொடுத்து வளர்த்து விட்டுருக்காங்க. இப்போ நம்ம மாடியில் போய் பார்க்கலாம், மாடி தோட்டத்தை எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள். மழையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காயும் ரொம்ப வந்து பிடிக்கலை, ஏன்னா தொடர்ந்து மழையே பெஞ்சிட்ருக்கா, அதில் பூ எல்லாமே கொட்டிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மழையே பெஞ்சிட்டு எந்த உரமும் வந்து நான் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா மழை, அதுக்கப்புறம் தொடர்ந்து அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கரைசல் எல்லாமே தெளித்து நான் ஓரளவு கொண்டு வந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த அவரக்காய் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்கு பாருங்கள். நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்போ வந்து நான் வாய்ஸ் கொடுக்கும்போது வந்து அன்னைக்கு காலையில் போய் பார்த்தேன், அந்த பிஞ்சு எல்லாமே நிறைய விட்டுருக்கு.
இப்போதான் காற்று லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து செடி அவரை, இது புதுசாக வாங்கின அலரிச்செடி. அதுக்கப்புறம் செம்பருத்தியும் வந்து எல்லோ கலர் செம்பருத்தி ஹைப்ரிட் தான் நினைக்கிறேன். அதுவும் சூப்பராக இருக்குது. அதான் ஃபஸ்ட்டே காமிச்சலாம் கோவிலுக்கு போட்டு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டாது. இது வந்து புதினா, நல்லா பெருசாக அழகாக பூக்குது. நான் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது ஒரு பார்த்திங்களா ஒத்த அடுக்கு செம்பருத்தி சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது அடுக்கு செம்பருத்தியும் நல்லா இருந்தது. ரோஸ் செடி வந்து நல்லா துளுத்து வந்திருக்கு. இது வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன் அலரி செடியை. கட் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லா வந்து துளுத்து துளுர் விட்டு வந்துட்டுருக்கு. நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க, க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இது வந்து செண்டு சாமந்தி. இது வந்து பல்லாவர சத்தியில் வாங்கி வந்து வச்சது. அதுவும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஓரளவுக்கு இப்படி தான் இருக்குது. இப்போ பாருங்கள் காற்று நல்லா அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்களே நிற்கவே முடியல அந்த அளவுக்கு காற்று. செடி எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. செம்ம காற்று, புயல். சரி கயிறாவது கட்டி விடலான்னு சொல்லிட்டு அப்போ தான் கட்டிகிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மழையும் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேகங்கள் எல்லாம் பாருங்கள், அந்த காற்றுக்கு எவ்வளோ அழகாக நகர்ந்து போயிட்டுருக்கு. பார்க்கவே நல்லா இருந்தது. ஆனால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டிலாம் தண்ணிலாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நியூஸ்லாம் பார்த்துருப்போம். ரொம்ப காற்று மழைலாம் ஸ்டார்ட் ஆனதுனால நான் வந்து கீழே வந்துட்டோம். கோகுல வந்து வர ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே கீழே போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம் நாங்கள். அவனோட தலைமாட்டம் தெரியும் பாருங்கள், சொட்டர்லாம் போட்டிருக்கான். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குளிர்ச்சி ஆகிடுச்சு, குளிராகவும் ஆரம்பிச்சிச்சு. டைல்ஸுன்றதால் இன்னும் வந்து தரையிலே கால் கூட வைக்க முடியல. இது வந்து வீட்டுக்கு பேக் சைடில் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் தண்ணி தான் நின்றுட்டு இருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மழை நின்றதும் ஃபுல்லாகவே இழுத்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து லஞ்ச்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாவக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன், முள்ளங்கி பீன்ஸ் சாம்பார், ரைஸும் அடித்தாச்சு. அதுக்கப்புறம் புதினா துவையல். நான் புதினா துவையல்லாம் தனியாக போடுறேன் உங்களுக்கு. மார்னிங் செஞ்ச சோலை மசாலா. இந்த பாத்திரத்தில் வந்து லக்கிக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கோம். கையோடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிங்கில் இருக்க சாமான் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. காற்று எல்லாமே கொஞ்சம் அடங்கியிருக்கு. திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நின்னதுக்கப்புறம் திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வந்து பேக் சைடில் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து பேக் சைடில் ஒரு வழி இருக்கும். நான் லாஸ்ட் டைம் காட்டும்போது பெயிண்ட் எதுவுமே பண்ணாமல் இருந்தது. இப்போ வந்து பெயிண்டிங் எல்லாமே பண்ணி இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்குது. நான் பேக் சைட்லேயும் வந்து சர்வீஸ் ஏரியா மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் மட்டும் தான் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு க்ளீன் பண்ணுற மாப்பு அது எல்லாமே வந்து பேக் சைடில் வச்சுருது. நான் பேக் சைட்லேருந்து நமக்கு வெயில் வெயில் வந்து நல்லா வரும். அது எல்லாமே நல்லா காஞ்சி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பேக் சைடில் தான் வச்சுருக்கேன். ரெண்டு பெட்ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் வந்து இந்த வழியாக தான் நம்ம ஜன்னல் வச்சுருக்கோம். ஸோ அதனால் பேக் சைடில் வந்து மூணு அடிக்கு வந்து நாங்கள் இடம் விட்டுட்டு தான் கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க கோகுல். நான் சொன்ன மாதிரி தரையெல்லாம் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. எப்போவுமே பாய் போட்டு தான் வந்து உட்காந்துட்ருக்கோம். வீட்டுக்கு ஸ்க்ரீன்லாம் அடித்து கர்டைன்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து ஊர்லேருந்து வந்து பசங்க வந்து சைக்கிள் ஓட்டலாம் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களும். சரி அதனால் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓட்டுறவன் வந்து பெரிய பொண்ணு, நின்றுட்டு வரவன் வந்து சின்ன பொண்ணு. ஓடிடா வாழ்க்கை ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. குட்டீஸுங்க நல்லா ஜாலியாக விளையாட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் செஞ்சுட்டு மழையில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு
ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தது. நானும் கோகுல் அவங்க அப்பா மூணு பேருமே சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு சாக்கோபாரு. இது வந்து நெக்ஸ்ட் டே அத்தை வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஆற்றுல வந்து தண்ணி வருது பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய மழைனால தண்ணி வருதுனால ஆற்றுல மீன் பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து கண்டே குல்லா கண்டே ஏதோ சொல்லுவாங்க இது நேமு. இதெல்லாம் சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் அன்றைக்கே செஞ்சு நைட்டே நான் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் மறுநாளும் சாப்பிட்டோம். அதில் வந்து 65 மாதிரியும் செஞ்சேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அன்றைக்கி வந்து கரண்ட் இல்லை, இல்லைனா வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன். எப்பவும் வைக்கிற மாதிரி தான், ஆனால் மீன் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய தடவை க்ளீன் பண்ணோம், 10 times ஆகுது. நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமே வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணோம். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா இருந்தது. இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 weekக்குள்ளே எடுத்தது தான். இது வந்து சண்டே, சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு கோகுல் வந்து எனக்கு என்ன செய்ய போகிறீங்க, என்ன வாங்கி தரீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி, அவனுக்கு வந்து பிரியாணிலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரியாணி செஞ்சோம், சிக்கன் பிரியாணி. அப்போ சிக்கன் 65 பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கன் பிரியாணி ரெசிபிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 65 ரெசிபிஸ் இருக்குது. நான் இது எல்லாமே எண்டு கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான்வெஜ் ரெசிபின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, அதில் செக் பண்ணிக்கோங்க. நான் சும்மா வந்து என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். 1 kilo பிரியாணி தான். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, இது எல்லாமே நல்லா வந்து வதக்கிட்டு சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி தான் நான் வந்து சேர்த்துப்பேன். தயிர், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 1 to 1.5 இல்லை 1.75 தண்ணி தான் இந்த டைம் வச்சேன், ஏன்னா நமக்கு ஒத்த ஒத்தையாக ரைஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே தான் இருந்தது. நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ரைஸ் எல்லாமே நீல நீளமாகவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மழைக்கு நல்லா காரசாரமாக நல்லாவும் இருந்தது. இதுக்கு வந்து பாயில்டு எக்கும் நான் வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். பிரியாணி எல்லாமே குக் பண்ணிவிட்டு நம்ம 65 பொறிச்சு எடுத்துக்கலாம். 65க்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு, சோள மாவு, அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், லெமன், இது தான் மேரினேட் பண்ணி 1.5 hour நான் ஊற வச்சு இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். நான் வந்து நான்வெஜ் ரெசிபினே ஒரு பிளேலிஸ்ட்டு தனியாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணிக்க. நான் எண்டு கார்ட்லேயும் அந்த பிளேலிஸ்ட்டே வச்சிடுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாமே இருக்குது, கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ன்ற பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். அரிசி எல்லாமே உடையாமல் நல்லா நீல நீளமாக சூப்பராக இருந்தது. பாயில்டு எக், சிக்கன் 65, ரைத்தா, சிக்கன் பிரியாணி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் கோகுல வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அவன் வந்து வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொம்பு எடுத்து மூஞ்சி மறைச்சிட்டான். எல்லாருமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லக்கி வந்து விளையாடிட்டு இருந்தது. சரி, நான் ஒரு கிளிப்பிங் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இவ்வளோ சூப்பராக பெருசாக வளர்ந்துட்டாங்க பாருங்கள், சீக்கிரமாக வளர்ந்துட்டாங்க. 1 year ஆகிடுச்சு லக்கிக்கு. லக்கி வந்து சும்மா புறைய வந்து கயிறில் கட்டி கோகுல் வந்து நான் வந்து ஜம்ப் பண்ண வைக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு கோகுலும் அப்புறம் எங்கள் அத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பண்ணிகிட்ருக்காங்க. நான் கூப்பிட்றேன், வரவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஜம்ப் பண்ணி சாப்பிட்டுடுச்சு, நல்லா ஹைட்டாக ஜம்ப் பண்ணுது. சொல்கிறாப்பு கொடுக்கலன்னா உடனே வந்து உட்காந்துரும், உட்காந்தா நம்ம கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருந்தான். கண்டிப்பாக இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.